லிபர்ட் தமிழியர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஓய்வு பெற்ற முன்னாள் ஏஸ் அதிகாரியும் அரசியல் விமர்சகருமான திரு பாலசந்தர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி வணக்கம் இன்று உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்காங்க பில்கிஸ் பானுவினுடைய வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டது செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க இரண்டு வாரங்களில் மீண்டும் அவர்கள் அவர்கள் வந்து அந்த குற்றவாளிகள் சிறைக்கு செல்ல இருக்காங்க இந்த தீர்ப்பு அதனுடைய பார்வை உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு தீர்ப்பு வந்து மிகச்சிறந்த சரியான தீர்ப்பு இப்ப உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை வந்து ஒட்டுமொத்தமா இப்ப பார்க்க முடியல ஒவ்வொரு தீர்ப்பையும் தான் பார்க்க வேண்டியிருக்கு இந்த தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்புங்கிறதுல சந்தேகமே இல்லை சில நாட்களுக்கு முன்னாடி ஜேஎன் கே த்ரீ செவன்ட்டியை பத்தி ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரிகேஷனை பத்தி சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்க ஒரு மாநிலம் வந்து பிரத இது குடியரசுத் தலைவருடைய ஆட்சியின் கீழ் இருக்கும் என்றால் அந்த மாநிலத்தின் சட்டமன்றம் இல்லாமல் இருக்கும் என்றால் அந்த மாநிலத்தை பற்றி குடியரசுத் தலைவர் எந்த சட்டம் வேண்டுமானாலும் சொல்லிட்டாங்க அதாவது ஒரு ஸ்பெஷல் கருத்தில் கொண்டு சொல்லாம ஒட்டுமொத்தமா சொன்னதுனால ஒரு விபத்து என்னன்னா நாளைக்கு வந்து இது கேரளா வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருக்குன்னு சொல்லி வைங்க அவங்க கொச்சின் வந்து நல்ல பெஸ்ட் கமர்ஷியல் ஏரியா கொச்சின் அதனால கொச்சினை ஒரு வந்து அவர் கொண்டு வந்துட்டார் அது செல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவறான முன்னுதாரணமும் அந்த தீர்ப்பு வந்து அமைஞ்சிருச்சு விமர்சனங்கள் மிகச் சரியான அளவில் எழுப்பப்பட்டன ஆனால் இந்த தீர்ப்பு வந்து அதனாலதான் சொன்னேன் சுப்ரீம் கோர்ட் ஒட்டுமொத்தமாக முந்தைய சொல்ல முடியாது ஒவ்வொரு தீர்ப்பின் அடிப்படையிலும் தீர்ப்பு பார்க்கணும் ஏன்னா தீர்ப்பை விமர்சிக்கும் உரிமை இந்திய நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் உண்டு தீர்ப்பு எழுதிய நீதிபதிகளை விமர்சிக்கும் உரிமை கிடையாது தீர்ப்பை விமர்சிக்கும் உரிமை உண்டு இந்த தீர்ப்பு மிகச் சரியான தீர்ப்பு ஏன்னா இவங்க எப்படிப்பட்ட கொடுமைகள் செஞ்சாங்கன்னு சொல்லி கீழமை நீதிமன்றங்களில் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்றத்தில் அதுக்காக அவங்களுக்கு தண்டனை அளிக்கப்பட்டிருக்கிறது இவங்களை வந்து விடுவிச்சது மட்டும் இல்லை பரவல் வந்து கைதிகள் அனுப்பலாங்கிறது வந்து ஒரு நடைமுறையில் உள்ள வழக்கம் அது ஜெயிலில் வந்து அவங்க நன்னடத்தையோடு இருந்தாங்க அது அடிப்படை ஜெயில நன்னடத்தையோடு இருந்தாங்கிறது ஆனால் அது மட்டும் இருக்க முடியாது அது ஒரு அடிப்படையாக இருக்க முடியும் எந்த குற்றத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் பார்த்துருக்கணும் எவ்வளவு கீழ்த்தரமா இவங்க செயல்புரிஞ்சிருக்காங்க கிரிமினலா இருந்திருக்காங்கன்னு பார்த்துருக்கணும் அதையெல்லாம் பார்க்காம ஜெயில அவங்க நன்னடத்தையோடு இருந்தாங்க அதனால நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம் ஸ்டேட் சொல்றதும் இவங்க வந்து சட்டப்படிதான் செஞ்சாங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசு சொல்றதும் சட்டத்தை கேலி கூறிவதா கேலிக்கு விளாக்குறோம் அதைத்தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க நீங்க சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தை உங்கள் விருப்பம் போல் திருப்ப முடியாது சட்டத்தை உங்கள் விருப்பத்திற்காக வேண்டி பயன்படுத்த முடியாது அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க இது இந்த தீர்ப்பு இப்படியே விரிவுபடுத்திக் கொண்டே போறோம் என்றால் உங்களுடைய சில சட்டங்களை சில மசோதாக்களை நீங்கள் எதிர்ப்பில்லாமல் சட்டங்கள் ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகச்சிறிய நிகழ்வினை அடிப்படையாக கொண்டு உள்ளாட்சித்துறை அமைச்சர் வர வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் என்பதற்காக நீங்கள் நூற்றுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவை முடியும் வரை சஸ்பெண்ட் செய்தீர்களே அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சட்ட மீறல்தான் அதுக்கும் இது அப்ளை ஆகும் யாராவது போனாங்கன்னா இதே காரணத்தை சொல்லி நீங்க சட்டத்தின் விதி துணை கொண்டு சட்டத்தை மீறுகின்றீர்கள் அந்த அராஜகம் இங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதை உச்ச நீதிமன்றம் வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க அதனால இந்த தீர்ப்பு மிக மிக வரவேற்க தகுந்த தீர்ப்பு அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண்ணா இருந்த போது அவளை கற்பழிச்சிருக்காங்கன்னு சொல்லி குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்டவங்க இதுல போய் ரொம்ப நல்லா ஒழுங்கா நடந்துகிட்டு இருந்தாங்களா ஜெயில போய் அந்த குற்றம் அந்த குழு அதாவது குஜராத் அரசாங்கம் ஒரு குழு பரிந்துரை செய்தது இவர்களை விடுதலை செய்வதற்கான அந்த குழு என்ன சொன்னாங்கன்னா இவர்கள் வந்து உயர்ஜாதினர் அப்படின்னு சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்களாக இருக்காங்க இவர் நல்லவர்கள் அப்படின்ற விஷயத்த வந்து அங்கே மேற்கோள் காட்டப்பட்டுச்சு இல்லையா அதுவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல ஆமாம் ஜாதி கீழ் ஜாதிங்கிறது கிடைக்க கிடையாது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் நான் மேல்ஜாதி சேர்ந்தவன் சொல்லி சொல்லிட்டு அதனால இவன் குற்றம் புரிய மாட்டான் இதில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் நான் மினிஷா வெல்ஃபேரில் வந்து டைரக்டராக இருந்தேன் இயக்குநராக இருந்த பொழுது அங்கே வந்து இந்த ஷெடியூல் காஸ்ட் வெல்ஃபேர் அந்த டிவிஷன்ல வந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒருக்க ஒரு ஸ்டேட் வெல்ஃபேர் மினிஸ்டர்ஸ் ஒருக்க பண்ணியிருந்தோம் அதுல ரெண்டு கொடுமையான நிகழ்வுகள் அதனால எதனால வந்து எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் ரெண்டு நாங்கள் சொன்னோம் ஒன்று என்னன்னா இது இது ரெண்டு நடந்து நடந்தது உத்தரப்பிரதேசில் மழை பெய்யுறதேன்னு சொல்லி ஒதுங்கின ஒருத்தர் கோயிலுக்குள்ள ஒதுங்கின ஒருத்தர் வந்து அடித்து கொல்லப்பட்டார் பல ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் யார் தெரியுமா அவர் காவல்துறையை சேர்ந்த ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அவருக்கே இந்த கதி அவர் பட்டியலத்தை சேர்ந்தவர் மழை பெய்தேன்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே ஒதுங்கிட்டாரோ அதுக்காக அடித்து கொல்லப்பட்டார் இந்த வழக்கு நாங்கள் கோட் பண்ணோம் இன்னொன்று ஒரு கற்பழிப்பு வழக்கில் ஒருத்தர் வந்து ஒரு பூஜை செய்கிற ஒருத்தர் அர்ச்சகர்னு சொல்லுவோமே அவர் குற்றம் சாட்டப்பட்டிருந்தார் ஜட்ஜ்மெண்ட்லேயே எழுதுனாங்க சாச்சா அவர் அர்ச்சகர் இல்லையா அதனால அவர்லாம் என்ன பண்ண மாட்டார் நாங்கள் அவர் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க இதை காமிச்சோம் இதுதான் நாட்டுடைய உண்மையான நிலவரம் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லி காமிச்சோம் இருந்தது இன்னும் இருக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ எதனால வந்து பெண்களை வந்து இப்போ கல்வியிற்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க பட்டியலருந்து சேர்ந்தவங்க ஏழை மக்கள்லாம் அந்த பிள்ளைங்க போய் வேலை பார்த்துட்டு வந்தால் கொஞ்சம் கூலி கிடைச்சி சாப்பாடு கிடைக்கும்ல அது முக்கியம்னு சொல்லி அனுப்ப மாட்டேங்கிறாங்க ராஜஸ்தான் பெண்களுக்கு வந்து கல்வி கற்பதற்கு அனுப்பிவித்தால் அவர்களுக்கு உணவு தானியங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு இது ப்ரொபோசல் கொடுத்தோம் அதுக்கு நாங்கள் கொடுத்த ஆதாரம் பட்டியலத்தைச் சேர்ந்த பெண்கள்ல வந்து ராஜஸ்தான்ல வந்து பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள் ரெண்டு விழுக்காடு ரெண்டே ரெண்டு விழுக்காடு இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கு வந்து அதிசயமா இருக்கும் இந்த நாட்டுடைய சில புள்ளிவரங்களை பார்க்கும் போது அதிர்ச்சியா இருக்கும் அது மாதிரிதான் இதோ மேல் ஜாதியை சேர்ந்தவர்களால் அவர் தப்பே செய்ய மாட்டாரு எத்தனை மேல் ஜாதியை சேர்ந்தவங்க வந்து எவ்வளவு எவ்வளவு கொடூரமான குற்றங்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பட்டியல் போடணுமா அதுல இருந்து என்ன மேல் ஜாதி கீழ் ஜாதிலாம் ஒண்ணும் கிடையாது மனுஷ ஜாதியில வந்து மனுஷ குணமும் மிருக குணமும் உள்ளவங்க இருக்கிறாங்க குணம் உள்ளவன் ஜாதி என்று கூறப்படுகின்ற எல்லா ஜாதிகளிலும் இருக்கின்றார்கள் மனித குணம் உள்ளவர்கள் அதே போல் ஜாதி என்று கூறப்படுகின்ற எல்லா ஜாதியிலும் இருக்கின்றார்கள் இப்ப சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையில வந்து எப்படிப்பட்ட போராட்டம் நடக்குதுன்னு நமக்கு நல்லா தெரியும் ஒரு சிறுகதை ஒண்ணு உள்ளத்தை ஒருக்கிற ஒரு சிறுகதை ஒன்று ஒரு தரம் படிச்சேன் ஒரு பெண்ணும் அவருடைய குழந்தையும் வந்து மாட்டிக்கிறாங்க அந்த போராட்ட இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க ஒருத்தர் வந்து அவங்கள வந்து காப்பாத்தி வீட்டில் ஒன்று விடுறாரு வீட்டில் ஒன் விட்டதுக்கு அப்புறம் அந்த பெண்ணிட்ட தமிழில் பேசிட்டே அவர் வந்து விட்டதுக்கு அப்புறம் அவருக்கு போன் வருது உடனடியாக அவர் வந்து சிங்களத்தில் பேசுவார் இந்த பொண்ணுக்கும் சிங்களம் தெரியும் தமிழ் அவங்க ஸ்ரீலங்காவில் எல்லாரும் நிறைய பேர் பைலிங் அதுல இருந்து அவர் சிங்களவர்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு சிங்களவருடைய இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்க இடத்துல இந்த பெண் கற்பழிக்கப்பட்டிருப்பாளர் அவருடைய குழந்தை கொலை செய்யப்பட்டிருக்கலாம்ங்கிற சூழ்நிலையில இவர் காப்பாற்றி கூட்டு வந்திருந்தார் உடனே அந்த பொண்ணு வந்து கையெடுத்து கும்பிடுறா அண்ணா நீங்க உங்க இனத்தை மீறி எனக்கு உதவி செஞ்சீங்களேன்னு அவர் சொல்கிற மனித என்கிற ஒரு எண்ணத்தை தவிர வேறு என்ன இருக்குது தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாள் இது மனிதாபிமானம் அதில் அவர் சிங்களவர் என்ன தானே பார்த்தாரு அது மாதிரி ஜாதி கீழ் ஜாதின்னு பேசுகிறதே தப்பு பல இடங்களில் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஜாதி என்று கூறிக்கொண்டு அகங்காரத்துடன் சில பேர் இருந்தால் அந்த மேல்ஜாதி என்று கூறப்படுபவர்களே அந்த அகங்காரத்தை கண்டிப்பாக பெரியவர்கள் இருக்கின்றார்கள் நிறைய உதாரணம் அது மாதிரி சொல்ல முடியும் அப்போ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து இது இந்த மாதிரி எழுதுறாங்க பாருங்க அவங்க மேல்ஜாதி இந்த குழு வந்து எழுதலை அந்த குழுவுக்கு உள்ள அலங்காரம் இருக்கு பாருங்க திமர் இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட குழுவை வச்சுக்கிட்டு இருந்தால் இப்படிப்பட்ட விடுதலைகள் தான் கிடைக்கும் அதனால உச்சநீதிமன்றம் மிகச் சரியான ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது என்று நான் எண்ணுகின்றேன் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் இரண்டு பார்வைகள் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒன்று வந்து இந்த அதிகாரம் குஜராத் அரசுக்கு கிடையாது மகாராஷ்டிரா அரசு அரசுக்கு தான் இருக்குது ஏன்னா அங்கே வழக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து குஜராத் அரசு மிகப்பெரிய அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் அம்பலப்படுத்தியிருக்கு இந்த வழக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முறைகேடாக அவர்களை விடுதலை செய்திருக்கு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அல்லது மோசடி செய்திருக்கு குஜராத் அரசாங்கம்னு சொல்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே கடுமையாக சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய வார்த்தை முன் வச்சுருக்காங்க நீங்கள் அதைப்படி பார்க்குறீங்க ஆமா இதை விட கடுமையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன ஆனா இன்றைக்கு உள்ள ஆளுகின்ற ஒன்றிய அரசு ஆளுகின்ற கட்சிக்கு வந்து இதையெல்லாம் பத்தி கவலை கிடையாது இதெல்லாம் பத்தி என்ன பாலாஜியும் பாலச்சந்திரன் ரெண்டு நாள் பேசுவாங்க அவ்வளவுதானே அதுக்கப்புறம் எல்லாரும் மறந்து போயிடுவாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருக்காங்க அப்படி மறக்கடிக்கப்படுகிறது என்பது உண்மைதானே பொள்ளாச்சியை பத்தி எத்தனை பேருக்கு நம்ம நாட்டில் எடுத்துங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு இன்னைக்கு நினைவு இருக்கு நான் தான் காக்காயா கரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கூட்டத்திலையும் தூத்துக்குடிக்கு என்ன நடந்துச்சு சொல்லிக்கிட்டே போலாம் இந்த மாதிரி மக்களுடைய மறதியை நம்பித்தான் பல அரசு எந்திரங்கள் தைரியமாக செயல்படுகின்றன அப்படிங்கிறது உண்மைதான் குஜராத்தில் அது ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லி தெரியுது இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஒரு விடுதலை செய்ய முடியும் என்றால் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லை விடுதலை செஞ்சு சென்றவர்களுக்கு வந்து பெரிய வரவேற்பெல்லாம் கொடுத்தாங்க அங்க ரிசப்ஷன் கொடுத்தாங்க இவங்கெல்லாம் அங்கே இதே தான் சொன்னாங்க இவங்கெல்லாம் மேல் ஜாதி சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் அப்படி செய்வாங்களா தப்பு தப்பா கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு சுற்றி பாதையெல்லாம் சரி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்நேரம் பேச்சுக்கள் எழுந்தன அதனால இந்த தீர்ப்பு மிக மிக சரியான தீர்ப்பு வரவேற்க வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பு நீங்க சொன்னது போலவே வந்து அதாவது பாதிக்கப்பட்டதும் ஒரு பெண் தான் குற்றவாளிகளை வந்து விடுதலை செய்த போது அவர்களை வரவேற்று மாலை அணிவித்து பலகாரம் கொடுத்ததும் அதே பெண்கள் தானே அந்த அரசியல் எப்படி புரிஞ்சுக்கிறது பெண்கள் என்ற உரிமையை விட மதவெறி ஜாதி வெறி என்ற அடையாளம் அதிகமாக ஆக்கப்பட்டு விட்டது அந்த இடத்தில் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒரு குடும்பத்தில் பெண் கல்வியை விட பெருசாக ஆம்பளை பிள்ளைக்கு அதிகமாக சோறு போடுறது கிராமங்களில் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டில் இப்போ இருக்கணும் தெரியாது ஏன்னா என்ன இருந்தாலும் என் பிள்ளை எனக்கு சோறு ஓட்டுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு வருங்க அது மேல் சாபின்சத்துடைய அடிப்படையில் பெண்கள் மேல் விதிக்கப்பட்ட திணிக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை அதனாலதான் இது பாருங்க மருமகளா வந்து ஏகப்பட்ட கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு அவங்க மாமியார அதே மாதிரி கஷ்டப்படுத்துறாங்களே அந்த சைக்காலஜி என்ன சொல்லுவீங்க இதெல்லாம் ஒரே சைக்காலஜி தான் நலிந்தவர்களாக இருந்த நாங்கள் வலியவர்களாக ஆகிவிட்டால் நாம் நலிந்த நிலையில் இருந்தோமே அதே போல் இருப்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்று எண்ணாமல் இன்று எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று எண்ணுகின்ற ஒரு தவறான போக்கு இப்போ வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பானது நிரந்தர தீர்வுன்னு நீங்கள் எடுத்துக்கலாமா அதாவது இது மகாராஷ்டிராவுக்கு மகாராஷ்டிராவில் நடந்ததுனால அந்த அரசுக்கு அது அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ அங்கேயும் பிஜேபி அரசாங்கம் தான் ஆள்றப்போ இது ஒரு சந்தேகத்தை எழுப்புது இல்லையா அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் இல்லை இப்போ இல்லை அங்கே வந்து இவ்வளவு தூரத்துக்கு இவங்க சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க செய்கிறாங்களான்னு பார்ப்பேன் நீங்கள் சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க இவ்வளவு தூரத்துக்கு இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க வந்து அதே தவிர செய்கிறாங்களான்னு பார்ப்போம் மகாராஷ்டிரா நன்றி சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி வணக்கம் பாலாஜி வணக்கம்